பர்ஃபெக்ட் எதிர்கட்சி எம்எல்ஏ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மீண்டும் மதுரை மத்திய தொகுதியில் வாக்களிப்பீர். உதயசூரியன். பேசிக்கா கதை ஸ்தாங்காக வந்து நாங்கள் இருப்பேன். ஒரு சில சீக்வன்ஸ்லாம் இருக்குது. நான் எடுத்து முடிச்சு நானே எனக்கு கண் கலங்கிடுச்சு. அந்த பீரியடில் வந்து நம்ம நம்பியார் சாரும் இவங்களும் வந்து ஊரே ஓடி போன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பயம் இருக்குல்ல. ஆனால் அவர் ரொம்ப ஸ்வீட் பர்சன். அந்த பயம் ஃப்ரேமில் இருந்துச்சு. அந்த படம் கர்ணன் சொல்லும் போது நாங்கள் ஷூட் பண்ணதான் சொல்லவே மாட்டேன். நாங்கள் படத்தில் ஒரு ஆள் இருக்கோம் பேசிக்கிட்டே இருப்பார். இப்படிதான் பேசுகிறார் வந்து மஸ்டர் ஓகே ரெடி அவ்வளோதான் சொல்ல போதும். இப்போதான்ப்பா ஜாலியாக பேசிக்கிட்டு தான் அப்படியே கேரக்டர் சொல்லுவோம். அவர் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் குதிரை மலை போய் உட்காந்துருக்காரு. ஆ இது வரைக்கும் அனிமல்ஸை வந்து அவர் அஜித் சார் வந்து எல்லாருக்குமே ஒரு ட்ரெண்ட் செட்டர், ஒரு எனர்ஜிக் பாசிட்டிவ் பர்சன். நான் ஒன்று பண்ணி காட்டுவேன் சார். நீங்கள் வேணா சார் நீங்கள் உதவி பண்ணுங்க நான் பண்ணிடுறேன் அப்படின்ற அவ்வளோதான். அவர் பேசுகிற விதம் பண்ணுறோம் நம்மளுக்கு எனர்ஜியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு முத்து படையப்பாமல் வரும். ரைட். செகண்ட் ஆஃப் பாஷா மாதிரி சினிமா விகட நேயர்களுக்கு வணக்கம். ஸோ அதிரடியான ஒரு நபரை தான் பார்க்க வந்திருக்கோம், திலீப் சுப்ராயன் மாஸ்டர். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேண்ணா. திலீப் அண்ணனுடைய பேர் வந்து ஒரு படத்தில் இருக்குது அப்படின்னா அது பெரிய படமாக தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. டக்குன்னு ஒரு பெரிய படம் பண்ணுவீங்க, டக்குன்னு ஒரு டெபியூ ஹீரோ டெபியூ டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ ரெண்டு ரூட்லேயும் இப்படி அழகாக போயிட்டுருக்கீங்க, அது எப்படி நடக்குது? எதை வச்சு ஒரு கதையை சூஸ் பண்ணுறீங்க? பேசிக்காக வந்து எல்லாருக்கிட்டையும் கதை கேட்டு தான் ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா அந்த கதைக்கு வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எவ்வளோ முக்கியம்னு வந்து டைரக்டர்ஸுக்கு தெரியும், ஆடியன்ஸுக்கும் தெரியும். ஒரு 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 ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு கதையோட பிளாட்டே மாறும், கதை களமே மாறும். ஸோ வில்லன் யார், இவன் யார், அதெல்லாம். ஸோ அதை வந்து ரொம்ப க்ளீனாக கேட்டு ஹேண்டில் பண்ணி ஒர்க் பண்ணுறது. சின்ன படங்களும் பெரிய படம் இல்லை. சின்ன படத்துக்கு என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட்டுக்கு அந்த படத்தை ஒரு இந்த சீக்வன்ஸை உங்களுக்கு பிரம்மாண்டமாக பண்ணி கொடுக்க முடியும். அந்த ஒரு நம்பிக்கையில் ஒன்று வேலை செஞ்சு அடுத்த கட்டத்துக்கு அவங்க மூவ் ஆகணும். அடுத்த நாளைக்கு அவங்க ஒரு பெரிய படம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரேஜில் தான் போயிட்டுருக்கோம். பெரிய படங்களுக்கு என்ன பண்ணுமோ அந்த விஷயம் பண்ணிட்டுருக்கோம். ஓகே. என்ன விஷயம் இருந்தால் அந்த படத்தில் மாஸ்டர் உள்ள இன் ஆவார்? பேசிக்காக கதை ஸ்ட்ராங்காக வந்து நாங்கள் இருப்பேன். கதை களம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக அல்பீதர். ஓகே. அது வந்து சின்ன படமாக இருந்தாலும் சரி பெரிய படங்கள்லாம் தான் சரி. இப்போ பெரிய படங்கள் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு சில வந்து ஓப்பன் கேட் இருக்கும், இதெல்லாம் பண்ணலாம், இதுக்கு நமக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்கலாம், அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். சின்ன படங்களுக்கு வந்து அந்த கேட் இருக்கும். அந்த அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷனில் அந்த பட்ஜெட்டுக்கு நம்ம என்ன பிரம்மாண்டம் ஒன்று பண்ணணுமோ அதை பண்ணணும். இது ரெண்டுமே ஒரே சினிமா தான், பட் பட்ஜெட்டிங் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே. இப்போ சுல்தானுக்கு வரும். கார்த்தி சார் கூட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியாச்சு, கும்பன், தீரன், கடைக்குட்டி சிங்கம் அப்படின்னு சொல்லி. இப்போ சுல்தான், உங்களுக்கும் கார்த்தி சாருக்குமான கெமிஸ்ட்ரி எப்படி? எப்படி ஒரு ஹீரோ ஹீரோன்றதை அதை கேட்பாங்க. ஸ்டன்ட் கோரியோகிராஃபருக்கும் ஹீரோக்குமான கெமிஸ்ட்ரின்றது இல்லை. கார்த்தி சாரை வந்து நான் தான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, இஸ் ஆக்டரை தாண்டி இஸ் த டிரெக்டர், இஸ் த டிரெக்டர். இப்போ அவருக்கு ஒரு விஷன் என்ன பண்ண போகிறோம் என்ன செய்ய போகிறோம்னு வந்து மெனக்கிடுவார் நிறையா. நாங்கள் எவ்வளோ இன்புட் கொடுக்குறோமோ அதுலேருந்து ட்ரிபிள் மடங்கு அவர் ஒரு இன்புட் கொடுப்பார். இதை பண்ணலாம், இதை செய்யலாம், ஒரு எப்பவுமே என்துவாக கொடுக்கணும், வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். 24/7 வந்து அதை யோசிச்சுக்கிட்டே இருப்பார். இல்லை மாஸ்டர் இப்படி செய்யலாம், மாஸ்டர் இப்படி பண்ணலாம் மாஸ்டர். ஸோ அது ஒரு பயங்கரமான நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிங் அண்ட் இன்புட்டாக இருக்கும். ஒரு 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 ஹீரோ ஒரு டிரெக்டரும் நான் பார்ப்போம். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு எமோஷனை எங்கே கொண்டு வரது வாங்கலாம். நம்ம சார் இல்லை சார் இந்த மூடில் நம்மக்கிட்ட கேட்பார், இது ஓகேவா, இது கரெக்டாக இருக்குமா அப்படி இருக்கிறது. நம்ம கதையை ஓட்டி பார்த்துட்டு இது நல்லாயிருக்கும் சார், இந்த மூட் ஆஃப் எனர்ஜி வந்து கரெக்டாக இருக்கும் சார், இந்த மூட் ஆஃப் சட்டில்டு கொஞ்சம் இதாக இருக்கும் சார் சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயத்தில் கார்த்தி சார்கிட்ட நான் இவ்வளோ நாள் ட்ராவலர் விஷயம் என்னென்னா, கதைக்குள்ளே அவரும் இருப்பார், நானும் கதைக்குள்ளே இருப்பேன். அதுதான் எங்கள் ரெண்டு பேர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். படங்கள் பார்த்துட்டு அவர் பேசுவார், படங்கள் படம் எடிட் பார்த்துட்டு பேசுவார், மாஸ்டர் இந்த ஷார்ட் செம்மையாக இருக்குது, இந்த இடம் வந்து கொஞ்சம் நம்ம எதாவது ஒர்க் பண்ணலாமா, போதுமா, நீங்கள் ஒரு தடவை எடிட் உட்காந்து, நான் எப்பவுமே நான் தான் எடிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் எடிட்டர்ஸ் உட்காருவோம். ஓகே. எல்லா சீக்வன்ஸும் அப்படி தான் பண்ணி கொடுப்போம். ஏன்னா நம்ம என்னோட விஷனில் ஒன்று கட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் எது ட்ரிம் பண்ணுமோ இது பண்ணுமோ அது எடிட்டர்ஸ் அவங்க பண்ணுவாங்க. அது நம்மகிட்ட கேட்பாங்க, மாஸ்டர் நம்ம பண்ண போகிறோம் சார் எப்படி ஒன்றும் பண்ணல, இல்லை நானே கூட வரேன் எங்கே ட்ரிம் பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் நம்மளுக்கு தெரியும் இங்கே தூக்கணும் இங்கே அடிக்காது, இங்கே தூக்கணும் இங்கே அடிக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் கார்த்தி சார் நிறைய இன்புட்ஸ் நிறைய கொடுப்பார். அதான் எனக்கு மட்டும் இல்லை, ஹோல் டீமுக்கே வந்து நிறைய இன்புட்ஸ் கொடுப்பார். கூட நடிக்கிற ஆக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை பெரிய ஆக்டர் கிட்ட நடிக்கும் போது அவங்ககிட்ட வந்து இவர் கற்றுக்கிட்டதாக இருக்கட்டும், வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே என்னடா அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் எவ்ரிபடியாக ஸ்கில்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்.
அதே மாதிரி கிளைமேக்ஸ் போயிட்டோம் அப்படின்னா ஒரு வார் சீக்வன்ஸ் மாட்டோம் கிளைமேக்ஸ். ஒரு ஒரு இந்த சைடு ஒரு 200 பேர், அந்த சைடு ஒரு 200 பேர், என்னடா எப்படா இவங்க பண்ண போகிறாங்க ஒரு விஷயம் இருக்கும், அது எல்லாமே எங்கேஜாக இருக்கும். ப்ளஸ் சுல்தான் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் எதுக்காகவும் பின்னாடி நிற்பார், யார் யாருக்கும் பயந்து பின்னாடி ஓடாத கேரக்டர், கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்க கேரக்டர், திடீர்னு ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த கேரக்டர் ரைஸ் ஆகி நின்று ஒன்று பண்ணும். அதுதான் வந்து அந்த படத்தோட கார்த்தி சார் பயங்கர கேரியர் பண்ணியிருப்பார். சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பயங்கர கேரியர் பண்ணும். இதில் ஒரு இன்னொரு நைட் ஃபைட் ஒன்று இருக்குது, அது இன்னும் பயங்கர எங்கேஜாக இருக்கும். ஸோ எல்லாரோட இதுவுமே இருக்கும். ஒரு தான் அந்த எமோஷன் கேரியர் தான். இப்போ ஒரு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே எப்படி இருக்குன்னா, இந்த சீக்வன்ஸில் வந்து இவ்வளோ எமோஷன் போதும், அதுக்கு மேலே ரொம்ப கத்தவும் வேணாம் கம்மியும் வேணாம். அதுக்கு அடுத்த சீக்வன்ஸ் அவரே புரிஞ்சுட்டு நிறைய விஷயம் பண்ணுவார். அது நம்ம பார்க்க, நம்ம ஒரு எவ்வளோ தான் ஒரு 60-70% கோரியே பண்ணாலும் அவர் வந்து ஒன்று பண்ணும்போது அது டோட்லி வில் எலிவேஷனாக ஒரு வேற ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் இந்த சுல்தானோட இது. பயங்கர ஜாலியாக இருக்கும் இந்த படம், பயங்கர கமர்ஷியலாக இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், பட் எமோஷன் இருக்கும் படத்தில். ஸோ சுல்தானில் டீசர் ட்ரெய்லர் எல்லாமே பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக ஃபன்னாகவும் அவருடைய கேரக்டரைசேஷன் தெரியுது. அதே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒரு 100 பேருக்கு முன்னாடி இவர் நிற்கிறாரு, ஆப்போசிட்டில் இருக்காங்கன்ற போது ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க ஆக்ஷன் சீக்வன்ஸில் அப்படின்றது தெரியுது. கூட நெப்போலியன் சாரும் லால் சார் வேறு இருக்காங்க, அவங்க ரெண்டு பேருக்குமான நெப்போலியன் சார் சீனியர், லால் சார் அவரும் சீனியர். நான் லால் சாரோட நான் ஓரம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் நிறைய அவர் கூட ஆக்டராக அவர் படம் மலையாளத்தில் டைரக்ட் பண்ணும்போது பண்ணியிருக்கேன். அவர் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அதில் பிளட் ஆடுவார், நீ எது கொடுத்தாலும் பிளட் ஆடுவார். பட் ஹீ இஸ் ஆல்சோ டிரெக்டர், பார்க்கும்போது தெரியும் என்னடா அது. அதுதான் சொல்றேன், அவங்க நம்ம ஒரு 20-30% கொடுக்கும்போது அதை 80% ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கும்போது நம்மளுக்கு அப்பா என்னடா நான் ஒன்று பண்ணே கொடுப்பேன். ஒரு சில சீக்வன்ஸ்லாம் இருக்குது, நான் எடுத்து முடிச்சு நானே எனக்கு கண் கலங்கிடுச்சு. லால் சாரோட போர்ஷன்லாம் பயங்கரமாக பண்ணிட்டார். அது நெப்போலியன் சார் வந்து அவர் ஒரு ஒரு போர்ஷன் இருக்கும், அதுவும் சூப்பராக இருக்கும். எல்லாரோட அவங்கவுங்க கேரக்டரைசேஷனை அவங்க வந்து ஹை பாயிண்டில் கொண்டு போய் நிப்பாட்டாங்க சுல்தானில். ஓகே, கேஜிஎஃப்ல ஒர்க் பண்ண வில்லன் கருடா வந்திருக்காரு, அவர் கூட ஒர்க் பண்ணது எப்படி இருந்தது? ஆம் வந்து சச் எ ஸ்வீட் பர்சன், நீங்க நினைக்கிற மாதிரி அவர் கொடூரமான ஆள் கிடையாது. அது என்ன, எல்லா வில்லன் கேரக்டர் நடிக்கிறவங்களும் சரி ஸ்டன்ட் கோரியாவும் சரி ஸ்வீட் பர்சனாவே இருக்கீங்க. அப்படி கிடையாது, நம்ம அது தொழில். இது ராம் ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ராம் மீட் பண்றேன். அவர் வந்து நான் கேரவனு விட்டு சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது அவரே மாஸ்டர் நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், உங்களை பத்தி என் கன்னடத்துலலாம் பேசியிருக்காங்க, நான் எல்லா ஃபைட் மாஸ்டரும் பேசியிருக்காங்க, நான் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. நான் ஆக்சுவலாக உண்மையாக அப்போ நான் கேஜிஎஃப் பார்க்கல, அதுக்கப்புறம் தான் கேஜிஎஃப் பார்த்தேன். கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்கும். என்னோட நண்பர்கள் அன்பறிவு அவங்க தான் பண்ணாங்க. நான் ஒரே ரெண்டு நேஷனல் விடுவாங்கன்னா ரெண்டு மூணு சீக்வன்ஸ் பார்த்துட்டு அவங்களுக்கும் பேசுவேன், நான் எல்லாருமே பேசுவேன், நல்லா பண்ணியிருக்கீங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்க, இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் அப்படி பேசுவேன். அப்போ ராம் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாரு சார், ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், வில் ஒர்க் இட் அவுட். அப்புறம் நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஒர்க் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஒரு சில ஷார்ட்லாம் டூப் வச்சு பண்ணலாம் அப்படின்னு பண்ண ஒரு நேரம் வந்துடணும், நானே பண்ணுறோம் சார், உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் என்னை பத்திரமா பார்த்துப்பீங்க, நீங்கள் பண்ணுவீங்க. ஈ டெடிட், ஓ ஈ டெடிட், எல்லாமே அவர் தான் பண்ணார். இட்ஸ் ஒண்டர்ஃபுல். என்னென்னா நம்ம எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒன்று ஃபீல் பண்ணி ஒன்று யோசிப்போம்ல, அப்பா இந்த இடம் இப்படி வேணும், இது கரெக்டாக போட்டோம்னா சூப்பராக பண்ணார். நிறைய ரெண்டு மூணு விஷயம்லாம் பிரிச்சிட்டார். அந்த லுக்ஸாக இருக்கட்டும், சரி, ஒரு வில்லனுக்கு பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா, நீ ஆட்டிடியூடும் நீங்கள் பேசுகிற டேலாக்கும் லுக்கும் தான். அந்தால் நின்னாலே ஒரு மொழி, அந்த பீரியடில் வந்து நம்ம நம்பியார் சாரும் இவங்களும் வந்து ஊரே ஓடி போகணும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பயம் இருக்குல்ல. ஆனால் அவர் ரொம்ப ஸ்வீட் பர்சன், அந்த பயம் ஃப்ரேமில் இருந்துச்சு. ஓகே, அப்புறம் ஒரு சீக்வன்ஸில் அவருக்கு வந்து இன்டர்வல் பிளாக்ல வந்து நான் ஒன்று சொன்னால் கரெக்டாக கட் பண்ணி விழுங்கன்னு, அவர் இதான் ஃபஸ்ட் டைம் ரோப்பில் பண்ணுறாங்க, அதான் ஃபஸ்ட் டைம் ரோப் யூஸ் பண்ணி இது வரைக்கும் பண்ணதே இல்லையா, அதான் ஃபஸ்ட் டைம்னு சொல்லி அவர் கீழே விழுவ லைட்டிங்கு பெயின் ஆயிடுச்சு. நான் சொன்னேன் இல்லை அவருக்கு நான் விழுந்தேன்னு சொல்லிட்டேன், அவங்க கழுத்தில் அவருக்கு லைட்டாக ஏதோ இதாக இருக்கு அப்படின்னா, ஒன்றும் இல்லை மாஸ்டர், ஒன்றும் இல்லை. ஏன்னா இமீடியட் அடுத்த சீக்வன்ஸ் போகணும், நைட் இன்னொரு சீக்வன்ஸ் ஸ்டார்ட் சார், போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, 2 டேஸ் கழிச்சு நம்ம நான் வேறு சீக்வன்ஸ் போடுறேன். இல்லை மாஸ்டர் நம்ம பண்ணலான்னு அவரோட கான்ஃபிடன்ஸ் பண்ணலாம் இல்லை. அப்புறம் அடுத்த நாளில் போய் எக்ஸ்ரேலாம் எடுத்த லைட்டாக ஸ்பெயின் ஆயிருந்துச்சு, எல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி ஷூட். ஸோ அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டான ஒரு மனிதர். சூப்பர்ண்ணா, அடுத்தடுத்த படங்கள் என்ன கேட்க வரோன்றது தெரியும். இப்போ சுல்தானுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு போது அடுத்து கர்ணன், அவர் ஒரு வேற எக்ஸ்ட்ரீமு, லால் சார் அங்கேயும் இருக்கிறாரு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு வித் மாரி செல்வராஜ் அவர்கள்? எனக்கு அதான் கர்ணன் வந்து மாரி செல்வராஜ் சார் பற்றி சொல்லணும்னா, தமிழ் சினிமாவில் ஒரு ஒன் ஆஃப் த வெரி வெரி குட் ரைட்டருங்க. ஏன்னா அவரோட ஆனந்த வீடனில் அவரோட கவிதைகளாக இருக்கட்டும், இந்த சிறுகதைகளாக இருக்கட்டும்,
நான் அவரோட ஒர்க் பண்ணும்போது நம்ம வாழ்வியலிருந்து என்னென்ன விஷயங்கள் எடுக்க முடியும், நான் பார்த்த விஷயம், நான் பழகின விஷயம், இன்றைக்கி எல்லாமே மறந்துகிட்ருக்கோம்ல, நீ நிறைய விஷயத்த மறந்துட்டோம் நான் இப்போ, அதெல்லாம் அங்கே போய் பார்க்கும்போது எனக்கெல்லாம் பயங்கர பழைய ஞாபகத்துக்கு பழைய நம்ம ஏஜுக்கு போய் இருந்து பார்த்த ஒரு விஷயங்களை வந்து கண்ணுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருந்துச்சு. பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் ரைட்டிங்கில், ரொம்ப தன்மையான ஒரு மனிதர். அவங்க ஊரில் போய் மக்களோட மக்களாக உட்காந்து பழகி, நான் அந்த படம் கர்ணன் சொல்லும் போது நாங்கள் ஷூட் பண்ணதான் சொல்லவே மாட்டோம், நாங்கள் அந்த படத்தில் வாழ்ந்துட்டு வந்தோம், எங்களுக்கெல்லாம் ஒரு கேரக்டர் ஸ்டேஷன் கொடுத்தா நாங்கள் வாழ்ந்துட்டு வந்தோம் படத்தில், அப்படி ஒரு படம் அது. ரைட்டிங் தாங்க, அப்படி ஒரு ரைட்டிங் வந்து என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. நான் ஏன்னா ஒரு சில நான் அவங்க ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கதை கேட்டுட்டேன், ஓகே, ஏன்னா எனக்கு பரியன் பெருமானம் பிடிக்கும். ஸோ இவர் ஒரு ரைட்டர், இந்த ரைட்டர் எப்போவுமே ஒரு படம் பண்ணும்போது அது அதோடய ஸ்கேலாகவே வேறு மாதிரி இருக்கும். கர்ணன் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது நான் வந்து ஃபுட்டேஜ் பார்க்கணுங்க, நான் அப்போ தான் போய் ஜாயின் பண்ணுறேன், நீங்கள் எடுத்த ஃபுட்டேஜ் நான் பார்க்கணும், ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் படத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடாது, நான் வைக்கிற ஃப்ரேமும் நீங்கள் வச்ச ஃப்ரேமும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபுட்டேஜ் கட்டணும் சொல்லி ஃபுட்டேஜ் வந்து எனக்கு 20 minutes to 25 minutes ஃபுட்டேஜ் அதில் ஷூட் பண்ணிட்டாங்க. நான் பார்த்துட்டு வந்து கேட்டேன், என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, என்ன ஏதோ தப்பாயிடுச்சு, இல்லைங்க பயங்கரமாக பண்ணியிருக்கீங்களேங்க, பயங்கர லைவாக இருந்துச்சு. ஸோ அப்போ என் மைண்ட் செட்டில் என்ன ஆச்சுன்னா, நான் ஒரு கர்ணன் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு ஒரு ஒரு தாட் இருக்கும், பேசியிருக்கும், நிறையா பண்ணியிருக்கும், பட் நீங்கள் என்ன ஸ்கேலில் போயிருக்கீங்க எனக்கு தெரியாது. எப்போவுமே ஒரு படத்துக்கு போகணும்னு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன், ஃபுட்டேஜ் பார்க்கணும், சீன்ஸ் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரி மூவ்ஸ் போயிருக்கீங்க, என்ன லென்சஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த லென்ஸில் தான் போகிறீங்களா, இல்லை நம்ம வேறு ஏதாவது லென்சஸ் யூஸ் பண்ணலாம்னு பேசுவோம். ஸோ அது அந்த மாதிரி போய் பார்க்கும்போது நான் அந்த 25 minutes நான் பிரமிச்சு போயிட்டேன், ரொம்ப நாள் ஆச்சுன்னா அப்படி ஒரு படம் பார்த்து, ஒரு பருத்திவன் பார்க்கும்போது ஒரு 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 ஹைப் இருந்துச்சுல, அப்படி இருந்துச்சு எனக்கு. நான் பார்த்துட்டு உடனே ப்ரொடியூசருக்கு பேசிட்டு தானு சாருக்கு பேசினேன், சார் படம் பார்த்தேன் 20 minutes எப்படி இருக்கு, எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கு சார், அவர் பயங்கர ஹாப்பி ஆகி அந்த டேரக்டர் உடனே இந்த மாஸ்டர் ஃபுட்டேஜ் பார்த்தாராமே அப்படின்னு, ஆமாம் சார் அவர் பார்த்தாரு அப்படின்னு, நான் தான் ஃபஸ்ட் டைம் நான் தான் பார்க்குறேன், வேறு யாரும் பார்க்கல, ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசருக்கு ஃபஸ்ட் ஆடியன்ஸ் நான் தான் பார்க்குறேன், பட் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னென்னா ஒரு நல்ல படத்தில் நாமளும் இருக்கோம்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதில் இருக்க கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வேறு எதுலையும் இருக்கு. அந்த படம் ஜெயிக்கும் போது எல்லாருமே ஜெயிச்சோன்னு இருக்கோங்க, அது வந்து உண்மையிலுமே மாறி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர். ஓகே, தனுஷ் சார் ஆடுகளத்தை எப்படி பார்த்தாரோ அதே மாதிரி அப்படியே இருக்காரு. இந்த தனுஷ் சாரை வந்து நீங்கள் டிஃபைனே பண்ண முடியாது, வந்து எந்த கேரக்டர்லையுமே டிஃபைன் பண்ண முடியாது. நான் தனுஷ் சாரோட வந்து மரியான் பண்ணியிருக்கேன், பட்டாசு பண்ணியிருக்கேன், அப்படியே மாறிடுவார், பேசிக்கிட்டே இருப்பார், இப்படிதான் மஸ்டர் அப்படி மஸ்டர் ஓகே ரெடி அவ்வளோதான் சொன்ன போதும், இப்போதான்ப்பா ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தேன், அப்படியே கேரக்டரைசேஷன் பண்ணுவோம், பேசுறதும் தெரியாது எதுவும் பண்ணுவோம், ஆனால் ஃப்ரேமில் ஒன்று பண்ணுவார், என்ன என்ன பண்ணுறாரு இவர், நான் ரொம்ப மைன்யூட்டாக கவனிப்பேன் ரியாக்ஷன்ஸ்லாம், ரொம்ப மைன்யூட், ஏன்னா அதுதான் ஒரு ரியாக்ஷன் தான் ஒரு சீக்வன்ஸோட என்ஹான்ஸ்மெண்ட், நான் எப்படி இது ரியாக்ஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னு அவர் கொடுத்தாரா கொடுக்கலையே கூட தெரியாது, ஆனால் எடுக்கல உட்காந்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் பாட்டே என்னையா அப்படி, பயங்கரமான ஒரு கலைஞருங்க. சூப்பர், மிக்க எப்படின்னா எப்படி நீங்கள் வளைச்சாலுமே அந்த அந்த ஷேப்புக்கு அவர் வந்துடுவார், என்ன ஷேப் கொடுத்தாலுமே தனுஷ் அந்த ஷேப்புக்கு வந்துடும். கர்ணனில் வந்து அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ்லாம் வந்து ஒன்று பண்ணோம், இன்னும் பண்ணுறேங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பண்ண வச்சு குதிரை மலைலாம் உட்கார, அவர் லைஃப்லே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் குதிரை மலை போய் உட்காந்துருக்கார், ஓ இது வரைக்கும் அனிமல்ஸை வந்து அவர்கிட்ட போய் பண்ண போனதெல்லாம் கிடையாது, ஃபஸ்ட் டைம் மாஸ்டர் நீங்கள் தைரியமாக உட்காருங்க சார் பண்ண முடியும் சார் சொல்லி அவர் ஓட்ட வச்சு எல்லாம் பண்ண. சூப்பர், ஸோ அந்த இதில் டீஷர்ட்லேயே வந்து அப்படி அப்படி குதிரையோடு அவர் வர்றதெல்லாம் வந்து பயங்கரமாக சார் இருந்துச்சு. சூப்பர்ண்ணா, ஓகே அடுத்து வரேன் நான் இங்கிலாந்து வரைக்கும் போயிட்டு படத்துக்கான அப்டேட், மொயின் அலி இங்கே சென்னைக்கு விளாட வந்தவட்டெல்லாம் அப்டேட் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ போனி கபூர் சாரே May 1 அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வரும்ன்றது சொல்லிட்டாரு. ஏற்கனவே தலை கூட பல படங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ இப்போ விஸ்வாசம் ஒர்க் பண்ணீங்க, நேர்கொண்ட பார்வை ஒர்க் பண்ணீங்க, என்ன ஸ்பெஷலாக இருக்கும்? வலிமையா? வலிமை ரொம்ப நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எப்படி வந்து ஒரு தீரன் வினோதோட ரைட்டிங்கில் எப்படி ஒரு பார்த்தீங்களோ அதோட ஒரு 10 times பெருசாக இருக்கும் படம், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், ஒரு அது நாங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் படம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், ஓ என்னடா இப்படி பண்ணி வச்சுட்டாங்க இப்படி பண்ணியிருக்காங்களேன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து ஏன்னா அவங்க ஸ்பெண்ட் பண்ண விஷயமும் சரி, அதேமாரி எப்போவுமே அஜித் சார் நாங்கள் டூப் போடுறதும் கிடையாது, இந்த படம் ஃபுல்லாக அவரே தான் பண்ணியிருக்காரு. நாங்கள் வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு விஷயம் நாங்கள் இதில் ட்ரை பண்ணோம், அது எப்படின்னா சேஸ் வந்து எப்படி ஷூட் பண்ணலாம், என்ன பண்ணலாம், பைக் சேஸ் எப்படி பண்ணலாம்,
நார்மல் ஸ்பீடில் எடுக்கணும், எல்லாருமே சூப்பர் பைக் நார்மல் ஸ்பீடில் எடுக்கக்கூடாது, என்ன பண்ணலாம்னு. சரி ஓகே ஃபைன், அவங்க 120-140 போவாங்க, அந்த 140 ஸ்பீடில் தான் நாங்கள் ஷூட்டே பண்ணோம். ஓ, ஷூட் பண்ண ஸ்பீடே நாங்கள் அந்த ஸ்பீடில் தான் ஷூட் பண்ணோம். மேக்ஸிமம் 100 மேலே தான், மினிமமே கிடையாது. ஓகே, 100 மேலே தான் ஷார்ட்டே. ஸோ யூ கேன் ஃபீல் தட் ஸ்பீட் ஆஃப் வெஹிக்கிள் மூவிங் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் அந்த ஒரு பயம் இருக்கும், அது இருக்கும். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். ஓகே, படம் ரிலீஸ் ஆகும் என்னென்னா, அது அப்போ சொல்லும் போது அது இன்னும் இது வந்து என்னென்னா, வினோத் சாராக இருக்கட்டும், எல்லாமே படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் எல்லாமே அவங்க இன்புட் போட்டு பயங்கர ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எமோஷன் சூப்பராக இருக்கும், ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், கதையோடு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு ரேஜாக இருக்கும் படம். ஒரு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு பா, ஒரு நல்ல படம் பார்த்தோம்ப்பா அப்படின்ட்டு. ஏன்னா நேர்கொண்ட பார்வையில் அந்த நைட் சீக்வன்ஸை, அவருடைய பார்வை, அந்த ஸ்டண்ட்டில் அவர் போயிட்டு தான் இருந்தது, பயங்கரமாக இருந்தது அப்படின்றத ஹுடிலாம் போட்டு பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் பிங்க்கில் வந்து ஸ்டன்ட் சீக்வன்ஸ் கிடையாது. ஸோ நேர்கொண்ட பார்வையில் ஒரு ஒரு விஷயம் புதுசாக சூப்பராக ஒரு ஹைலைட்டான விஷயமா இருந்தது. ஸோ அந்த மாதிரி வலிமையில் ஏதாவது ரேஸ் அப்படின்றது நமக்கு முன்னாடி தகவல் தெரிஞ்சு நிறைய சேசிங்லாம் இருக்குது, மாஸ்டர் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபாரின்ல இருந்தெல்லாம் ஸ்டன்ட் கொரியோகிராஃபர் வராங்க, அப்புறம் இல்லை அப்படின்னு தகவலாம் வந்தது இல்லையா? ஆக்சுவலாக அங்கே ஸ்பெயின் போகிறதா இருந்துச்சு, கோவிட்னால போல ஒரு சீக்வன்ஸ் அங்கே தான் ஷூட் பண்ணுறதா இருந்துச்சு. ஃபாரின்லேருந்துலாம் யாரும் நம்ம தான், எல்லாமே நம்ம டீம் தான், இந்தியன் டீம் தான் ஃபுல்லாகவே. ஸோ ஸ்டோரி போர்டிங் அங்கே ஒரு ஒரு சீக்வன்ஸ் பண்ணுறதா இருந்துச்சு, கோவிட்னால போல. அவ்வளோதான், மற்றபடி நேற்று பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்னா இருக்கு. கன்ஃபார்மாக அடுத்த இதில் ரிலீஸுக்கு மே ஃபஸ்ட் போஸ்டர் உடனே எல்லாத்தையும் பேசலாம், எல்லாத்தையும் பேசலாமா? ஓகே, இல்லைனா சரி, சொல்கிறதுக்கும் இது இல்லை. எல்லா நிறைய பேரோட உழைப்பு இருக்குது, எல்லா நிறைய பேரோட உழைப்பு இருக்குது, என்னோட உழைப்பு மட்டும் இல்லை, ப்ரொடியூசரோட உழைப்பு இருக்குது, ஸ்டண்ட் கலைஞர்கள் அவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது. இப்போ எல்லாரும் ஒன்றும் இல்லை, நாங்கள் உங்களுக்கே தெரியும் அந்த வீடியோவில் ரிலீஸ் ஆச்சு, எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்காக எவ்வளோ நாள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணி நம்ம போய் ஃபஸ்ட் டே அங்கே ஷூட் பண்ணுவோம், எடுத்து மொபைல் சரி, அது அது ஒரு அப்புறம் அவங்களே ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் 15 ஷூட் பண்ணோம். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட் டே நின்னாங்க, ரெண்டாவது நாள் நின்னாங்க, மூணாவது நாள் வந்து இன்னையே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க போயிட்டாங்க. அவங்களைய மக்களே எங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணல, அவங்களும் வேணாங்க பாவம். ஏன்னா அடிச்சு பைக்கு கீழே விழுறது பாக்குறாங்க, கீழே விழுந்துட்டு ஒரு மாதிரி நடக்குதா, என்னடா இவ்வளோ உயிரை பயணியை வச்சு நம்ம பண்ண, நம்ம சாதாரணமா வந்து வீடியோ எடுத்து போட்டுடுறோம் இது பண்ணிடுறோம். அதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் வந்து ஜாலியாக ஷூட் பண்ணோம் அந்த ரோட்ல, அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. ஜி படம் தான் ஃபைட்டராக உங்களுக்கு ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போலேருந்து அஜித் அவர்களுடைய ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்க, அவருடைய நடிப்பு ஆக்ஷனு அந்த மாஸு ஸ்வாகு அப்படின்றதெல்லாம் தாண்டி உங்களுக்கும் அவருக்குமான ரிலேஷன் பற்றி சொல்லுங்க. அஜித் சார் வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு ட்ரெண்ட் செட்டர், ஒரு எனர்ஜிக் பாசிட்டிவ் பர்சன். நீங்கள் யங் இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒரு வராரு வச்சுக்கோங்களேன், வந்தவனே முதல்ல எல்லாரையும் பார்த்து விஷ் பண்ணுவார், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் அப்படி பரவாயில்ல, நம்ம ரெடி ஸ்பாட்டில் இருப்போம், நம்ம ஷார்ட்டில் இருப்போம், வெயிட் பண்ணுவார், வெயிட் பண்ணிட்டு கூப்பிட்டு குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், ரெடியாக வந்துடுறேன் வந்துடும், அவ்வளோதான், ஒரு 10-15 ரெடியாக வந்துடுவார். அதுமாரி வந்துட்டு ஒரு ஷார்ட் முடிஞ்சால் சார் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லுவேன், ரெண்டு ஓரமாக உட்காந்துக்கிறேன், அவ்வளோதான். அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஸ்பாட்டே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு ஃப்ரெண்ட்லி பர்சன் யார்கிட்டையுமே, அந்த மாதிரி எல்லாருக்குமே அப்படி தான். பட்டு எனக்கு அவரோட கேரக்டரைசேஷனை தாண்டி அவருக்கு ஒரு ஹியூமன் பீங்காக நடங்கிற ஒரு நிறையா விஷயங்கள் இருக்குல்ல, அது ரோ ஸோ டச்சி, அது வலிமை ரிலீஸ் ஆகும்போது நான் சொல்கிறேன். அண்ணாத்தில் ஒர்க் பண்ணுறீங்க, காலாக்கு வந்து பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, அதை சூப்பராகவே அந்த ஃபைட் சீக்வன்ஸில் அந்த கொடையெல்லாம் வச்சு பயங்கரமாக இருந்தது. அண்ணாத்தில் என்ன ஸ்பெஷலாக இருக்கும்? அண்ணாத்தில் வந்து ரஜினி சார் தான் ஸ்பெஷல், இல்லை இது சிவா சாரோட ரெண்டாவது படம், விஸ்வாசம், விஸ்வாசத்துக்கு அப்புறம் ஒர்க் பண்ணுறேன், காலா ரஜினி சார் காலாக்கு அப்புறம் படம் சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப எமோஷனலாக இருக்க படம், எமோஷனல் ஆக்ஷன். எப்படி நான் எப்படி சொல்லணுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு முத்து படையப்பா மாதிரி இருக்கும், செகண்ட் ஆஃப் பாஷா மாதிரி இருக்குங்க, இது போதுமே. ரஜினி சார் பயங்கரமாக இருப்பாருங்க, நான் வந்து எப்படின்னா ஒரு ஒரு ஃப்ரேமும் நாங்கள் ரசித்து ரசித்து இடவர் எடுக்கிறோம், ரசித்து தாண்டி அவர் ஓகேவா, அவருக்கு அந்த படத்தில் டூப்பே கிடையாதுங்க, அவரே தான் நான் பண்ண வைக்கிறேன். சூப்பர், ஒரு ஷார்ட்டு கூட டூப் கிடையாது, நான் ஒன்று பண்ணி காட்டுவேன் சார், நீங்கள் வேணாம் சார் அப்படின்னு, நீங்கள் ஒருத்தர் பண்ணுங்க நான் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு, அவ்வளோதான். அவர் பேசுகிற விதம் பண்ணுறோம், நம்மளுக்கு எனர்ஜியாக இருக்கும். அவர் அவர் பண்ணுற ஏன்னா காலையில் 7 ஷூட்டிங் வருவார், போட்டி நடக்கும் எங்களுக்கு, எப்படின்னா அவர் எத்தனை மணிக்கு ஷூட்டிங் சொன்னாலும் சார் வந்துடுவார், அந்த டைமிங்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் 7 சொன்னாலும் சரி, 4 சொன்னாலும் சரி, 5 சொன்னாலும் சரி, டமால்னு வந்து
நாங்க வந்து ஒரு அஞ்சு ஏழு அஞ்சுக்கு போவோம், போகலாம் உட்காந்துருப்பாரு சேர போட்டு, நம்மளுக்கு உள்ள கில்ட்டி ஃபீலிங்காக இருக்கும், ஐயோ ஐயோ என்னடா. அதே மாதிரி ஒரு ஷார்ட் எடுத்துட்டு சார் நீங்கள் கேரவன் போவோம் சார் பண்ணு, அங்கேயே சேர் போட்டு உட்காந்துருப்பாரு, விசாரிப்பார் அப்பா அப்படி இருக்காங்க ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் விசாரிப்பார். ரொம்ப நல்லா வந்துருக்கு படம், கோவிடுக்கு முன்னாடியே முடிய வேண்டியது சுச்சுவேஷன்ஸ் இப்படி, பட் சூப்பராக வந்துட்டு. டாலிவுட்ல அடுத்தடுத்து பல படங்கள், பல முக்கியமான ஹீரோக்களுடைய படங்கள் கையில் வச்சிருக்கீங்க. ஐயப்பனும் கோஷியும் தெலுங்கு ரீமேக் இருக்கு, சூப்பர்ண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு வாழ்த்துக்கள், ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுடைய எல்லா ப்ராஜெக்ட்ஸுக்கும். ரொம்ப நன்றிண்ணா, நன்றி. அசராத சமுதாய பணியால் ஆர்ப்பரிக்கும் மக்கள் ஆதரவு, பெர்ஃபெக்ட் எதிர்க்கட்சி எம்எல்ஏ என்று பெயர் வாங்கிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மீண்டும் மதுரை மத்திய தொகுதியில் வாக்களிப்பீர். உதயசூரியன்.